ஜீசஸ் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மியூசிக் கேம் நிகழ்ச்சிக்கு பிரியமான நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தின் உற்றார் உறவினர்கள் இந்த நல்ல முகநூல் வாயிலாக இந்த நேரலையிலே உங்களை வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்ஸ் அகெயின் வி வெல்கம் யூ ஆல் இன் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். In the matchless name of our Lord and Savior Jesus Christ, we welcome you all to this wonderful program named called Music Game today. Even today also, welcome all the families, friends of Facebook. Hallelujah. Nam jebithu indha naalile indha isai nigalchiyai aarambikka pogrom. Jebithu aarambikkalama? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள், நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். இந்த நாளிலும் துவக்க ஜெபத்தை நம்முடைய அன்பு ஸ்டெஃபி ஜார்ஜ் அவர்கள் ஏறெடுக்க போகிறார்கள். அவர்கள் அருமையான நம்முடைய ஸ்டெஃபி ஜார்ஜ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் வேர்ட் ஆஃப் ப்ரேயர். எஸ் ஸ்தோத்திரிக்கிற மேசப்பா, ஸ்தோத்திரம் 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 தொதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் மேசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு மியூசிக் கேம் நடத்துவோம் ஏசப்பா. ஏசப்பா நல்லபடியாக நடக்க கிருவை பாராட்டுங்க ஏசப்பா. வர ஒவ்வொருத்தவங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. கிருவையில் நாள் நடப்புங்க ஏசப்பா. எங்கள் நாள் பற்றியும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. பாடுறவங்களையும் கீபோர்டு வாசிக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நல்லா பாடக்கிருவை பாருங்க இப்போ. கிருவை பாராட்டுங்க ஏசப்பா. ஏசப்பா வர்றவங்க அத்தனை பேரும் நல்ல கமாண்டாக கொடுக்க கிருவை பாராட்டுங்க ஏசப்பா. ஏசப்பா நல்ல நல்லபடியாக பாடக்கு விடுபாடுங்க ஏசப்பா. ஏசு நாம் திருப்பிதாவே. எஸ் மீண்டுமாக உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதே வண்ணமாக இரண்டு நாட்கள் ஏற்கனவே சொன்னது போல சில காரணியங்களின் நிமித்தமாக ஜபத்திற்காக நாம் இரண்டு நாட்கள் வர முடியாமல், இந்த இசை நிகழ்ச்சி வர முடியாமல் இருந்தது. இன்றைக்கே ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு நாம் புதன்கிழமை மீண்டுமாக சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வாருங்கள், அருமையான அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மோடு இணைப்பில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ராங்க்லின் பெனியல் ஐயா அண்ட் ஃபேமிலி, பிளஸ்டஸ் லிஜோமோன் அன்பு ஐயா அண்ட் ஃபேமிலி, உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம். வாருங்கள், இந்த நாளிலும் நாம் இசை நிகழ்ச்சிக்கு செல்வோமா? இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலை நாம் கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்திற்காக நாம் செபிக்கப் போகிறோம். இரண்டு காரியம், ஆனால் ஒரே ஒரு காரியமாக நாம் செபிக்கப் போகிறோம். எஸ், சர்ச் ஆஃப் காட் இந்தியா, திருநெல்வேலி அந்த பட்டணத்தில் இருந்து சர்ச் ஆஃப் காட் திருச்சபையினுடைய போதகர் குடும்பம் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எஸ், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். பிரின்ஸ் ஆஃப் பீஸ் திருச்சபைகள், அதாவது சமாதான பிரபு திருச்சபைகளினுடைய தலைமை போதகராக இருக்கிறதான பேராயர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஐயா அவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள் மகிமையிலே பிரவேசித்திருக்கிறார்கள். அவர் பிலவட் பிஷப் அண்ட் த சீனியர் பாஸ்டர் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சர்ச்சஸ், அதனுடைய பிரதம பேராயராக சீனியர் பாஸ்டர் அண்ட் ஆல்சோ பிஷப் ஃபார் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சர்ச்சஸ். அவர் பிலவட் பிஷப் வென் டு பி வித் த லார்ட் ஹெவன்லி லார்ட் டுடே மார்னிங். ஸோ அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அருமையான பாஸ்டர் ஷைனி தாமஸ் அவர்கள் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறார்கள். அதைத் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய இசை குடும்பத்தினுடைய ஷியாம் ஷாம்பால் அவர்களுடைய தகப்பனார் அவர்களும் கர்த்தருக்குள் அவர்கள் மறித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் தேவனிடத்தில் சென்றிருக்கிறதுனால அந்த குடும்பத்தின் சமாதானத்திற்காக, ஆறுதலுக்காக, அதே வண்ணமாக நம்முடைய அன்பு பிஷப் ஜேம்ஸ் சந்தோஷம் ஐயா அவர்களை இழந்து தவிக்கிறதான அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள்கள், அதே மாதிரி அவருடைய குடும்பத்தின் அத்தனை உறுப்பினர்கள் எல்லாருக்காகவும் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆகவே இணைப்பிலே நம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஓவர் டு பாஸ்டர் ஷைனி தாமஸ். அவர்கள் இந்த காரியத்திற்காக ஜெபிப்பார்கள். எஸ் எங்கள் அன்பு பரம பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா,
அன்பு ஊழியருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அநாதி திட்டத்தின்படி நீர் மட்டுமாய் அந்த ஊழியரை கர்த்தாவே வல்லமையாய் பயன்படுத்தி வந்தீங்க ராஜா. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. நீர் நியமித்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி நீர் அவரை எடுத்துக்கொண்டீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். நீ சமூகத்திலே கர்த்தாவே அவரை வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அன்பு ஊழியரை வாழ்ந்து இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. நீர் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமாய். சிறுவர் முதல் பெரியவர் வரை வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா நீரே கர்த்தாவே கூட இருந்து அவர்களை தேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்திற்கு சமாதானம் தாங்க, சந்தோஷம் தாங்க, நிறைவை தாங்க ராஜா. அதே போல ஷாம்பால் அவங்க அப்பா அவங்க அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. இயேசப்பா அந்த குடும்பத்தாருக்கும் நீர் சகலவித ஆறுதலின் தேவன். ஆறுதலா இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல சமாதான சந்தோஷத்தினால் நிறைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இரு குடும்பத்தாரையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்பெடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் செம்மையாய் செய்ய வேண்டுமாய். அவர்கள் இருந்து என்ன காரியங்களை செய்வார்களோ அவை எல்லாவற்றையும் அந்த குடும்பத்தாருக்கு நீங்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எஸ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான பிஷப் ஜேம்ஸ் சந்தோஷம் ஐயா அவர்கள் நூற்றுக்கணக்கான திருச்சபைகளை உருவாக்கினதான ஒரு தேவ மனிதர், அநேக தேசங்களிலே தீர்க்கதரிசியாகவும் நல்ல ஒரு தலைமைத்துவ மேய்ப்பராகவும் அநேகருக்கு அநேக ஊழியங்களுக்கு கர்த்தரவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர்களை இழந்திருக்கிற அவருடைய அன்பு மகன் அருமையான பாச இம்மானுவேல் சந்தோஷம் அவர்கள் இனி அந்த பொறுப்பிலே அதை எடுத்து நடத்த வேண்டும். ஆகவே அவர்களுக்காக ஊழியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே வண்ணமாக நம்மோடு இணைப்பில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஷாம்பால் அவர்களுடைய தகப்பனாருக்காகவும் நாம் இப்பொழுது ஜெபித்திருக்கிறோம். அவர்களை இழந்து அந்த தகப்பனை இழந்து தவிக்கிற ஆறுதல் என்று இருக்கிற ஷாம்பால் அவருடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாங்க இந்த நாளிலே நாம் பாடல்களுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். முதலாவது ஒரு பாடலை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள், பழைய பாடல். அந்த பழைய ஒரு சரணத்தை நான் பாடுகிறேன். அந்த சரணத்தை கேட்கிற நேரத்தில் நீங்கள் பல்லவியே எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி உங்களை பட்சமாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோ, அன்பரின் பாதம் பணிவோ. அந்த அன்பில் மகிழ்வோ, அன்பரின் பாதம் பணிவோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இந்த பாடலின் பல்லவியை நீங்கள் சொல்லுகிற நேரத்திலே நாம் இதற்கான அந்த பாடலினுடைய பதிலை சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாழ்த்தலாம், அவர்களுக்கு நாம் அன்பை தெரிவிக்கலாம். அநேகர் இணைப்பில் வந்திருக்கிறார்கள். மைக்கேல் ராஜ் அண்ட் ஃபேமிலி, எஸ். அதே மாதிரி கிளாரா ரஞ்சிதம் சிஸ்டர் ஃப்ரம் சிங்கப்பூர், சுரேஷ் கிஷோர் ஐயா அண்ட் ஃபேமிலி, எஸ் நீங்களும் இணைப்பில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பான நம்முடைய பிஷப் ரோலன்ஸ்கே அவருடைய மனைவி அன்பு பிஷப் அம்மா ஹேனஸ் ஹேனா ரோலன்ஸ்கே அவர்கள் குடும்பம் நம்மளுடைய இணைப்பில் வந்திருக்கிறாங்க. மலேசிய தேசத்திலிருந்து நாங்கள் அன்பாக அழைக்கிற தேவ மனுஷி என்று அன்பாக அழைக்கிற அருமையான நமீனா மார்டின் அன்பு சிஸ்டர் ஃபேமிலி நம்மளோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் ரேகா அண்ட் ஃபேமிலி இணைப்பில் வந்திருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சாமுவேல் ஜலேடா என்கிறதான அன்பு தேவ மனிதர் குடும்பம் இணைப்பில் வந்திருக்கிறீங்க, உங்களை நாங்கள் இயேசு நாமத்தில் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே மாதிரி
Franklin Beniel ஐயா and family உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். எமிமா பியூலா அண்ட் ஃபேமிலி உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ் அதை தொடர்ந்து இன்னும் அநேகர் இணைப்பிலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி எஸ் ஹோசன்னா ஹெச்டி சேனல் இல்லைங்களா, இந்த ஹோசன்னா டிவி அந்த டிவியினுடைய ஊழியர் பொறுப்பாக இருக்கிற அன்பு தேவ மனிதர் குடும்பம் அவர்கள் நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். எஸ் பிரியமானவர்களே, இந்த பாடலை நீங்கள் இப்பொழுது கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் நம்முடைய இந்த இசை குடும்பத்தின் அநேகர் இணைப்பில் வந்து வரவில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இன்னொரு சரணத்தை நான் பாடுகிறேன். அந்த சரணத்தை நீங்கள் கேட்கிற நேரத்திலே அதற்கான அந்த பாடலின் பல்லவியை நீங்கள் தெரியப்படுத்தும்படி உங்களை பட்சமாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கேட்கலாமா? ஜீசஸ் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கோடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கோடாமல் போனாலும், அவர் காயம் நோக்குவோ அதுவே என்றும் போதுமே. அவர் காயம் நோக்குவோ அதுவே என்றும் போதுமே. எஸ் எஸ் church ministries, churches and ministry. Yes. அன்பு பாஸ்டர் சாமுவேல் ஜெல்லேட் அவர்கள் விஜயவாடா என்கிறதான விசாகப்பட்டினம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. எல்ஷடாய் ஹோலி டெம்பிள் என்கிறதான அந்த திருச்சபையின் போதகராக இருக்கிறவர்கள் நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறார்கள் இல்லையா. அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க உங்களுடைய ஊழியத்திற்காக. எஸ் வி வில் ப்ரே ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி அண்ட் யுவர் ஃபேமிலி கண்டினியூலி. Beloved Pastor Samuel Jalleda, and also I know you and your family very well. So long time. So thank you so much for joining with us. Adhe madri Jesu Jesudas Ayya and family nammode inaippil vandirukringa. Ungalaiyum kathra Yesu vinamathil anbodu naangal varaveerukrom. Katharuke magime undavadaga anegarudaiya anbana nalla badhilgalum inaippil vandirukiradana உங்களுடைய வார்த்தைகளும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி மகேஷ்குமார் கே என்கிற நேமில் அன்பு ஐயா அண்ட் ஃபேமிலி இணைப்பில் வந்திருக்கிறீங்க. எஸ் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். மகேஷ்குமார் கே ஐயா உங்களை வரவேற்கிறோம். அதே மாதிரி இளம் தேவ மனிதர் ஊழியர் ரெவரன் எஸ்ரா ஜே ஜாஷ்வா அவர்கள் நம்மோடு கூட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்ப்பதும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ் கர்த்தருக்கு நன்றி உண்டாவதாக. எஸ் பாஸ்டர் மகேஷ்குமார் அண்ட் ஃபேமிலி. எஸ் மகேஷ்குமார் ஐயா, மகேஷ்குமார் பாஸ்டர் அண்ட் ஃபேமிலி. எஸ் உங்களை நாங்கள் அன்போடு இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். எஸ் சைல்ட் பிளஸ் விஜய் ரேகா. எஸ் அன்பு சகோதரி அந்த குடும்பம் கேட்டிருக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரே ஃபார் சைல்ட் பிளெஸ்ஸிங். எஸ் சில்ட்ரன் பிளெஸ்ஸிங். ஓகே அன்பான அந்த விஜய் ரேகா அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாமா? குழந்தை ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஸோ விஜய் ரேகா அந்த தம்பதிகளுக்காக அன்பு பாஸ்டர் ஷைனி தாமஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதே மாதிரி இப்பொழுது பாடிய பாடலுக்கு பாருங்க அநேக பாஸ்டர் எஸ்தர் பிரேம் அவர்கள் நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது பாடின இந்த பாடலுக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. ஒருவரை தவிர, ஒரே ஒருவரை தவிர யாருடைய பதிலும் வரவில்லை. அந்த ஒருவரும் கூட நிதானித்து நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அவர்கள் யாருடைய பதிலும் இல்லைங்கிறதுனால அவர்கள் நமக்கு பதிலை கொடுத்து விட்டார்கள். அன்பான நம்முடைய ஹேனா ரோலன்ஸ்கே பிஷப்பம்மா அண்ட் ஃபேமிலி. ஸோ அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். எஸ் தேங்க்யூ ஸோ மச் பிஷப்பம்மா, ஹேனா ரோலன்ஸ்கே பிஷப்பம்மா அவர்கள். நீங்கள் ஆமா சரியான பதில். எஸ் சரியான பதிலை
அன்பான நம்முடைய ஹேனா ரோலன்ஸ்கே பாஸ்டர்மா அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்கள் நம்புகிறோம் பாஸ்டர் ஜோயல், எஸ் ரெவரன் டாக்டர் ஜோயல்கே, அவருடைய மனைவி இன்னும் கெட்சியால், எல்லாரும் உங்களுடைய மகள் பேத்தி குடும்பமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்திலும் விஜய் ரேகா அன்பு தம்பதியினுடைய குழந்தை ஆசீர்வாதத்திற்காக பாஸ்டர் ஷைனி தாமஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கலாமா? எஸ் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். விஜய் ரேகா தம்பதிகளுடைய குழந்தை பாக்கியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம் ஒன்று சேர்ந்து. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்பு தெய்வமே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவர்கள் உம்மை நம்பி விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிற அந்த விண்ணப்பத்திற்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம். நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் வந்து நிற்கிறோம் ராஜா. அல்லேலூயா அப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளதே, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டுள்ளதே ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தருகிற சுதந்திரத்தை, நீர் தருகிற பலனை விஜய் ரேகா குடும்பத்திற்கு நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அவர்கள் ஆசைப்பட்டதை ராஜா நீர் நிறைவேற்றி தர வேண்டுமா செபிக்கிறோம். மன விருப்பத்தின்படி அருளி செய்யப்படும் என்று சொன்ன தேவன், அவருடைய வாழ்க்கையில் அந்த கர்ப்பத்தின் கனியை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். பெற பண்ணுகிறவராக நீர் பெற செய்யாமல் இருப்பீரோ, பிரசவிக்க பண்ணுகிறவராக நீர் பிரசவத்தை தடுப்பீரோ என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அல்லேலூயா. நீர் தடுக்கிறவர் அல்ல, பெற செய்யாமல் இருக்கிறவர் அல்ல ராஜா. பான் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அவையெல்லாம் நிறைவேற்றி தருகிற தேவன். அவர்களுக்காக நீர் இறங்கி வந்து கத்தாவே இந்த மகா பெரிய கிஃப்ட கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அதன் மூலமாய் அந்த குடும்பம் அநேகருக்கு சாட்சியாய் நின்று உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை பாராட்டுங்க ராஜா. இன்றிலிருந்து அவர்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். ஏற்ற வேளையிலே கனியை தந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவ. இப்பொழுது கூட அநேகர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க. பெனடிக்டா காலேஜ் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கும் நாங்கள் நினைத்து நாங்கள் கேட்கணும்னு வந்தோம், ஆனால் அதற்குள்ளாக நீங்களே உங்களுடைய மெசேஜ் கொடுத்துட்டீங்க. உங்களோடு கூட அருமையான ரத்னா பாய் என்கிறதான அந்த குடும்பத்தார் உங்களோடு இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்கணும்னு நினைச்சோம். நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவர்களையும் குடும்பத்தின் அத்தனை உறுப்பினர்களை நாங்கள் இயேசு நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். எஸ் தேங்க்யூ. அதே மாதிரி அலெக்ஸ் அன்பு பாஸ்டர், எஸ் பாஸ்டர் அலெக்ஸ் அன்பு ஐயா அண்ட் ஃபேமிலி, உங்களை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம். அதே மாதிரி சரண்யா கிருபா வாசன் அண்ட் ஃபேமிலி நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எஸ் அதே மாதிரி ராஜகுமாரி ராஜேந்திரன் அக்கா அண்ட் ஃபேமிலி, உங்களை நாங்கள் இயேசு நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய அன்பு ரெவரன் டாக்டர் சார்ல்ஸ் சந்திரன் அண்ட் பாஸ்டர் ஜீவா சந்திரன் அண்ட் ஃபேமிலி ஆல்சோ ஜாயினிங் வித் அஸ் நம்மோட இணைப்பில். அன்பு மேதகு, அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் சார்ல்ஸ் சந்திரன் அண்ட் ஃபேமிலி அவர்கள் நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நமீனா மார்டின் சிஸ்டர் அவர்கள் ஆமேன் சொல்லி நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி சேலம் பட்டணத்திலிருந்து அன்பு பாஸ்டர் ஜோயல் ரவி அவர்கள் நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தட்ட கொடுக்க போகிறோம். யாருக்குன்னா நம்முடைய அன்பு ஹேனா ரோலன்ஸ்கே பிஷப் அம்மா அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் மீண்டுமாக ஒரு நன்றி, பலத்த கரவோசை. ஏன்னா அவர்கள் இந்த பாடலுக்கு சரியான பதிலை சொன்னார்கள். அதே மாதிரி ஜெரோம் அண்ட் ஜெரோம் வாங்க, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜகுமாரி ராஜேந்திரன் அக்கா அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஹாய் சொல்லிக்கிறோம். எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். அதே மாதிரி அலெக்ஸ் அன்பையா, உங்களுக்கு நன்றி. சரண்யா கிருபா வாசன் அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கும் எஸ் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமையான எல்லாருக்கும், இணைப்பில் வந்திருக்கிற எல்லாருக்கும் அவங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எஸ் எங்க வீட்டுக்கு வரல பெனடிக்டா காலேஜ் சிஸ்டர், நாங்கள் சென்னைக்கு வரவே இல்லை, பயப்படாதீங்க. சென்னைக்கு நாங்கள் வரவே இல்லை. ஏன் எங்கள் வீட்டுக்கு வரலன்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் சென்னைக்கு வரல, ஆகவே வருவோமானால் சென்னைக்கு வரும்பொழுது நிச்சயம் வருவோம். உங்களை வந்து பார்க்காம வரமாட்டோம், உங்கள் வீட்டுக்கு வருவோம். கர்த்தர் நல்லவர், உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எஸ் அருமையான நம்முடைய அன்பு நமீனா மார்டின் என்று நாங்கள் அன்பாக அழைக்கிற தேவ மனுஷி என்று அன்பாக அழைக்கிற அவர்கள் நம்முடைய அருமையான ராஜகுமாரி ராஜேந்திரன் அக்கா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, இப்பொழுது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்பொழுது பாடின பாடலை இன்னொரு சரணத்தை இசையோடு நாம் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாமா?
அந்த பாடலை இன்னொரு முறை இசையோடு கேட்கும் பொழுது ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரணம் முடிகிறதுக்குள்ளாக பல்லவியை நீங்கள் தெரிவிக்க போகிறீர்கள். இணைந்து கொள்ளலாமா? இறங்கி வருவார் தேவதூதர் போல மகிமை அடைவோம். வானம் மீது இயேசு இறங்கி வருவார் தேவதூதர் போல மகிமை அடைவோம். ஆங்கள் தேவா வாருமே அழைத்து வானி செல்லுமே. அதே மாதிரி பாஸ்டர் அலெக்ஸ் அன்பு அவர்களும் கூட இந்த பாடலின் பதிலை சரியாக சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கை ஓசையை நாங்கள் கரங்களின் ஓசையை கொடுக்கிறோம். எஸ் தேங்க்யூ பாஸ்டர் அலெக்ஸ் அன்பு ஐயா அண்ட் ஃபேமிலி. அதே மாதிரி சூலமத்தி சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி நம்மோட இணைப்பில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாங்க பிரியமானவர்களே, இரண்டாவது பாடலுக்கு நாம் செல்ல போகிறோம். வாங்க இரண்டாவது அடுத்ததாக நாம் பாடலுக்கு செல்லலாமா? அடுத்த பாடலை நீங்கள் கேட்கிற நேரத்தில் இந்த பாடலினுடைய பதிலை பல்லவியை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். நீர் நீங்க முதல்ல பதில் சொல்லி இருக்கீங்க. இரண்டாவதாக பாஸ்டர் அலெக்ஸ் அன்பு அண்ட் ஃபேமிலி இந்த பாடலின் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். தேங்க்யூ பாஸ்டர்யா. அடுத்த இடத்துல சரண்யா கிருபா வாசன் அண்ட் ஃபேமிலி நீங்களும் இந்த பாடலின் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி பெனடிக்டா காலின் சிஸ்டர் அண்ட் ரத்னாபாய் அவங்க ஃபேமிலி எல்லாருமாக சேர்ந்திருக்கிறாங்க இல்லைங்களா. நீங்க பாடலையும் சொல்லி பாடலின் ஆசிரியர் ஃபாதர் பெர்க்மான் சப்பா அவர்கள் என்பதையும் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அடுத்த இடத்துல பாருங்க, நம்முடைய அன்பு ராஜகுமாரி ராஜேந்திரன் அக்கா அண்ட் ஃபேமிலி அவர்களும் இந்த பாடலின் பதிலை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எஸ் கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பதில் வந்திருக்குது, இன்னும் அநேகருடைய பதில் வரும்னு நான் நம்புறேன். ஆகவே இந்த பாடலின் இன்னொரு சரணத்தை இசையோடு நாம் கேட்கிற நேரத்தில் இந்த பாடலுக்கான பல்லவியை நீங்கள் நேரம் எடுத்து இன்னும் மீதியா இருக்கிறவங்களும் சொல்லலாம். இணைந்து கொள்ளலாமா? வாங்களே. நிமிடந்தோறும் விசாரித்து மயங்குகிறேன்.
செய்து முடிக்கும் மாற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. பதில் சொன்ன அத்தனை பேருக்கும் நாங்கள் மீண்டுமாக ஒரு பலத்த கரவோசையை கொடுத்து நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பாண்டிச்சேரி பட்டணத்திலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்மோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற அன்பு போதகர் சவரிநாதன் அண்ட் ஃபேமிலி, சவரிநாதன் போதகர் குடும்பம் நம்மோடு இன்றைக்கு இணைப்பில் வந்திருக்கிறாங்க. வாங்க சவரி பாஸ்டர் ஐயா, நீங்க நல்ல வாழ்த்துக்களை சொல்லி இணைப்பில் வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி கிளாரா ரஞ்சிதம் சிஸ்டர் ஃப்ரம் சிங்கப்பூர், நீங்களும் நல்ல கைத்தட்டி மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தி இணைப்பில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் மீண்டுமாக நன்றி சொல்லுகிறோம். ஓகே, கர்த்தர் நாம் அடுத்த பாடலுக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். வாங்க அடுத்த பாடலுக்கு நேராக செல்வோமா. நன்றி அப்பா. வாங்க அடுத்த பாடலை நீங்க கேட்கிற நேரத்தில் நான் நம்புறேன் நிச்சயமாக அந்த பாடலையும் சொல்லுவீங்க, பல்லவிய பாடலின் ஆசிரியரையும் ரொம்ப ஈஸியா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். வாங்க கேட்கலாமா? எஸ். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். இது ஒரு சரணம். ஓகே, இன்னொரு சரணத்தையும் நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாங்க, கேட்கலாமா? ஓகே, அடுத்த சரணத்தை நீங்க கேளுங்க. அருமையான வார்த்தை. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை தெய்வமும் இயேசுதான். இது இரண்டு சரணம் நீங்க கேட்டிருக்கிறீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா பாடலின் ஆசிரியரை கூட உங்களுக்கு சொல்லலாமான்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் ஓ வந்துருச்சு 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 வந்துருச்சு, இதுக்கு தான், இதுக்கு தான், இதற்கே தான். விட்டு கொடுப்பவர்கள் அல்ல, விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. பதில் இல்லைன்னா எவ்வளவு சீக்கிரமாக பதில் வந்துருன்றதுக்கு ஒரு அடையாளம் தான் நம்முடைய பாச அலெக்ஸ் அன்பு அண்ட் ஃபேமிலி அவர்கள் இந்த பாடலின் முதலாவது பதிலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச் அலெக்ஸ் அன்பு பாஸ்டரையா அண்ட் ஃபேமிலி. இரண்டாவது இடத்துல நம்முடைய அன்பு சகோதரி சூலமத்தி சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி, பதிலோடு நீங்கள் இணைப்பில் வந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கு நன்றி. சூப்பரான ஒரு விஷயம் பாருங்க, பாச அலெக்ஸ் அன்பு அவர்கள் சொல்லுவாங்க, சொல்லியிருக்கிறாங்க, அருமையான பாஸ்டர் கே எஸ் வில்சன். ஆனால் அவங்க எம்கேன்னு போட்டிருக்கிறாங்க, அது கரெக்ட் இல்லைனாலும் அவங்க சொல்லியிருக்கிறது சரிதான். ஆகவே பாச கே எஸ் வில்சன் அவர்களுடைய பாடல் என்பதும் சரியான பதில். மீண்டுமாக பாச அலெக்ஸ் அன்பு அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எஸ் தேங்க்ஸ் பாஸ்டர்யா அண்ட் ஃபேமிலி. அடுத்ததாக சவரிநாதன் பாஸ்டர் அண்ட் ஃபேமிலி, நீங்களும் இந்த பாடலின் சரியாக பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். காட் பிளஸ் யூ. அடுத்ததாக பெனடிக்டா காலின் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி, உங்களோடு இருக்கிற ரத்னாபாய் அம்மா அண்ட் அந்த ஃபேமிலி எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். சரியான பதிலை நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள்.
God bless you. அதே மாதிரி Benedicta Calling Sister and Family இந்த பாடலின் ஆசிரியரை நீங்களும் சொல்லி இருக்கிறீர்கள். பாஸ்டர் K.S. வில்சன் என்பது சரியான பதில். ஆகவே பாடல் ஆசிரியரை சொல்லியிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எஸ், அருமையான பாஸ்டர், அருமையான நம்ம அலெக்ஸ் அன்பு பாசையாவுக்கு Benedicta Calling Sister வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் Benedicta Calling Sister. அதே மாதிரி அலெக்ஸ் அன்பு பாஸ்டர் அவர்களும் நன்றி என்று போட்டிருக்கிறார்கள், அவளுக்கு நன்றி. அதே மாதிரி இளம் தேவ மனிதர், அருமையான இளம் தீர்க்கதரிசி, விடுதலையின் ஊழியம் செய்கிற அருமையான சுவிசேஷகர் எட்வின் சாம் ஐயா அவர்கள் குடும்பம் நம்மோடு இன்றைக்கும் இணைப்பில் வந்திருக்கிறாங்க. ஸோ எட்வின் சாம் ஐயா, உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் இளம் தலைமுறையை எழுப்பி பயன்படுத்துகிறார் என்பதற்கு அவர்கள் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள். அருமையான இவாஞ்சலிஸ்ட் எட்வின் சாமையா அவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் என்கிற அந்த பகுதியை மையமாக வைத்து தமிழகம், இந்திய தேசம், அநேக சில நாடுகளிலும் கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இணைப்பில் வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். காட் பிளஸ் யூ. ஓகே, இப்பொழுது நாம் என்ன பண்ண போறோம்னா, இந்த பாடலின் இசையோடு இன்னொரு சரணத்தையும் நான் கேட்க போகிறோம். இணைந்து கொள்ளலாமா? நன்றி சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ரெடி, 1 2 3 கோ. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். தெய்வமும் இயேசுதா, என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதா. மீண்டுமாக ஒரு பலத்த கரவோசை. யாரெல்லாம் பதில் சொன்னீர்களோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்புதான் ஒரு நாளும் மாறாதது. தேவனுடைய பாதுகாப்பு தான் இந்த உலகத்திலே ஒரு நாளும் முடிவில்லாமல் இருப்பது என்கிறதுனால அந்த சமாதானத்தை, அந்த பாதுகாப்பை கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் ஒரே குடும்பமாக உயர்த்தும் பொழுது, மகிமையை செலுத்தும் பொழுது பாருங்கள், அவர் இறங்கி வந்து நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துகிறதான தேவனாயிருக்கிறார். எஸ், ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பதில் சொன்ன அத்தனை பேருக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான இளம் தேவ மனிதர் எட்வின் சாமையா அண்ட் ஃபேமிலி உண்மைதானே என்று போட்டிருக்கிறார்கள். ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. எஸ் எஸ், நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்பது நிச்சயமாக இருக்கிறது. எஸ், கர்த்தருக்கு மகிமை. அலெக்ஸ் அன்பு பாசையா கூட சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாடல் பாடும்போது ஏதோ ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லி அழுகை. நான் நம்புகிறேன், கர்த்தரோடு இணைந்து ஒரு தேர்தலை பெறுகிறதாக, ஒரு அரவணைப்பை பெறுகிறதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. வாங்களேன் இன்னொரு சரணத்தை கூட, அதில் கடைசி சரணம் நல்ல அருமையான ஒரு சரணம் இருக்குது. என்னன்னா, என்னை அபிஷேகித்த தெய்வமும் நீர்தானப்பா. பாருங்களேன், என்னை அபிஷேகித்த தெய்வமும் நீர்தான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் நீர்தான். இந்த பாடலை, இந்த சரணத்தை இன்னொரு முறை பாடலாமா? வாங்களே இணைந்து கர்த்தருக்கு மகிமையாக நன்றி சொல்லி பாட போகிறோம். ஓ
இயேசுதான் என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான் என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான் என் பரலோக ராஜாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் மீண்டுமாக நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அன்பு டில்டன் தேவனேசன் ஐயா அண்ட் ஃபேமிலி இணைப்பில் வந்திருக்கிறீங்க. உங்களை அன்போடு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும். நைஸ் டு சீ யூ வித் திஸ் ப்ரோக்ராம், மியூசிக் கேம் ப்ரோக்ராம். உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி மார்க் அன்பரசன் ஐயா அண்ட் ஃபேமிலி, நீங்களும் இன்றைக்கு இணைப்பில் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எஸ், அதே மாதிரி என்னுடைய சகோதரியினுடைய மகள் அருமையான எப்சிபா வினோத் அண்ட் ஃபேமிலி ஃப்ரம் பெங்களூர் இன்றைக்கு நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்க்கறதும் ரொம்ப ஆசீர்வாதமாக அருமையாக இருக்கிறது. எஸ் ஆஸ் வெல் சைடு பிலவட் எப்சிபா வினோத் அண்ட் ஃபேமிலி, பியூட்டிஃபுல் சாங்னு போட்டிருக்கிறீங்க. இந்த பாடல் கே எஸ் வில்சன் ஐயா அவர்கள் மூலமாக எழுதப்பட்டு வெளிவந்ததான ஒரு நல்ல பாடல். அருமையான அந்த போதகர் ஐயா தான், அந்த போதகர் தான், உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது என்கிற அந்த பாடலின் கூட பாடலின் ஆசிரியரும் கூட என்பது அநேகருக்கு தெரிந்திருக்கும். ஆகவே நல்ல ஒரு பாடலை நாம் கேட்டோம். எஸ் தேங்க்யூ சோ மச் எப்சிபா வினோத் அண்ட் ஃபேமிலி. அதே மாதிரி அமெரிக்க தேசத்திலிருந்து இன்றைக்கு நம்மோடு கூட நம்முடைய அன்பு இசை குடும்பத்தினுடைய உறுப்பினர் குடும்பம் அன்பு பெட்ரிஷா வசந்த் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி இணைப்பில் வந்திருக்கிறீங்க. உங்களையும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். எஸ் நீங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மகானும் அமெரிக்க தேசத்தில் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். ஆகவே உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் இணைப்பில் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். எஸ் நீங்கள் அமெரிக்க தேசத்தில் இருந்தாலும் கூட தமிழ் சொந்தங்களாக தமிழ் குடும்பமாக நாம் எல்லாரும் இணைகிறது பரலோகத்திற்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி அன்பு பாஸ்டர் வின்சென்ட் எஃப்எம்பிபி மினிஸ்ட்ரி அண்ட் ஃபேமிலி அவர்கள் நம்மோடு இன்றைக்கு இணைப்பில் வந்திருக்கிறாங்க. வின்சென்ட் பாஸ்டர் ஐயா அவங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எவ்வளவு சந்தோஷம்னு சொன்னோமோ அந்த சொன்ன நேரத்திலேயே பாண்டிச்சேரி பட்டணத்திலிருந்து பாச சவரிநாதன் அவர்கள் குடும்பம் நல்ல அருமையான அன்பை பொழிந்து நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அருமையான அன்பினால் நனைகிற ஒரு பிக்சர் மெசேஜ் அவங்க போட்டிருக்கிறாங்க. தேங்க்ஸ் சவரிநாதன் பாஸ்டர் அண்ட் ஃபேமிலி. வாங்க இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு நேராக செல்ல போகிறோம். ஓகேங்களா? இந்த பாடலை நீங்கள் கேட்கிற நேரத்தில் நான் நம்புகிறேன் இன்னும் அநேக நாட்களுக்கு பின்பதாக பிற்பாடு இந்த பாடலை நாம் பாடுகிறோம் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு புதிய பாடல் ஒன்று இருக்கிறது. ஈவன் டுடே ஆல்சோ வி ஆர் கோயிங் டு சிங் அண்ட் யூ ஆல் கோயிங் டு லேர்ன் த நியூ சாங். ஸோ இஃப் யூ வாண்ட் த நியூ சாங் ஜஸ்ட் சே எஸ் ஆர் ஏமேன். எஸ் வி வாண்ட் நியூ சாங். இன்றைக்கும் ஒரு புதிய பாடல் இருக்கிறது. ஆகவே புதிய பாடல் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் ஆம் வேண்டும் என்று ஒரு மெசேஜ் கொடுப்பீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய பெட்ரிஷியா வசன் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி, எஸ் வி ஆர் சேஃப் பை ஹிஸ் கிரேஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. மீண்டுமாக ஒரு கலவொளி ஓசையை கொடுத்து அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைக்கு, அந்த நல்ல செய்திக்காக ஆண்டவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்க, நம்முடைய இசை குடும்பம்
எல்லாரும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல பாதுகாப்பு வேண்டும் என்று. ஆகவே அவர்களும் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த ஒரு வார்த்தை தேசத்திற்கு, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதுல சந்தேகமா இல்லை. ஆகவே தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணிக்குவோம். அதே மாதிரி வின்சென்ட் எஃப்எம்பிபி பாஸ்டரையா புது பாட்டு வேணும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எஸ், அதே மாதிரி கிளாரா ரஞ்சிதம் சிஸ்டர் ஃப்ரம் சிங்கப்பூர், நீங்களும் புது பாட்டு வேணும்னு இருக்கிறீங்க. நம்முடைய அன்பு பெட்டிசியா வசன் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி, அவர்களும் புதிய பாடல் வேண்டும் என்று இருக்கிறாங்க. அலெக்ஸ் பாஸ்டரையா நீங்களும் எஸ் ஆமேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெசேஜ் கொடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி சூலமத்தி சிஸ்டர், நீங்க அருமையா ஒரு காரியம் கேட்டுருங்க பாஸ்டர் அண்ட் ஷைனிமா, ரியலி மிஸ்டு டூ டேஸ். ஓகே, ரெண்டு நாட்கள் தவிப்பு, மூன்றாம் நாளிலே நாம் இணைத்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர். வாங்க, நாங்கள் விரும்புகிறது என்னன்னா, We all one family in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனபடினால எப்போது வேண்டுமானாலும் நாம் இணைந்து பேசிக்கொள்வதற்கு, இன்னும் தேவனுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த அன்பை புதுப்பித்து கொண்டு அதோடு வளருவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கூட நான் அதில் தான் போட்டிருக்கிறேன். என் வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னு சொல்றவங்க தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதுல இருக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 24 மணி நேரமும் எங்களுடைய தொடர்பு எண் வந்து எப்பவும் உங்களுக்கு இது காத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நாம் ஊழியத்தில் இருக்கிறோம், அநேகருக்காக திறப்பிலே நின்று கொண்டிருக்கிறதுனால ஜெபிக்க வேண்டிய கடமை நம்மையில் இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நோ வொரி ஃபார் எனி டைம், எந்த நேரத்திற்கும் எப்போதும் தடை இல்லை. அதே மாதிரி எஸ் ராஜகுமாரி ராஜேந்திரன் அக்கா அண்ட் ஃபேமிலி, நீங்களும் புது பாட்டு வேணும்னு போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே மாதிரி டேவிட்யா, அன்பு தம்பி டேவிட்யா அண்ட் ஃபேமிலி, வந்து விட்டோம் அண்ணா, நலம் நலம் அறிய ஆவல். எங்களை பார்த்த உடனே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நாங்கள் சுகமாக இருப்போம் என்று. அதே மாதிரி நீங்களும் சுகமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் ஆண்டவருக்குள் நம்புகிறோம். அதே மாதிரி நம்முடைய குடும்பம், இசை குடும்பத்தையே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி டேவிட்யா சொல்லியிருக்கிறாங்க. எஸ் கிளாரா ரஞ்சிதம் சிஸ்டர் ஃப்ரம் சிங்கப்பூர், வெல்கம் பிரதர் டேவிட்யான்னு சொல்லி உங்களை வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. டேவிட்யா வாங்க. சரி, இப்போ நாம் இந்த பாடலை கேட்போம். இந்த பாடலுக்கு பிற்பாடு ஒரு புதிய பாடலை இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள், அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்ல வருவாங்க. இந்த பாடலை கேட்கலாமா? ஜீசஸ், அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனமார ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாசம் தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே, ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. சே, நல்ல ஒரு அருமையான பாடல். கர்த்தருக்கு மகிமைங்க, கர்த்தர் ஒருவருக்கே மகிமை. பாருங்க, இந்த பாடலுக்கு எல்லாரும் பதில சொல்றதுல ரொம்ப மும்முரமா அக்யூரட்டா ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்க. ஐ ஃபைனல் இந்த பாடலுக்கு முதலாவது பதில் அருமையான ரெவரன் ஜான் டேனியல் பாஸ்டரையா அண்ட் ஃபேமிலி, இணைப்பில் வந்து விட்டீர்கள். 3 நாட்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டிருக்கிறீர்கள். நாட் 3 டேஸ், ஜஸ்ட் 2 டேஸ், ரைட்?
இரண்டு நாட்கள் நாங்கள் வர முடியவில்லை. அதை நம்முடைய குழுவிலேயே இருக்கிற, நம்முடைய இசை குடும்பத்திலேயே இருக்கிற அன்பு தம்பி நவீன் அண்ட் ஃபேமிலி அதை எல்லாருக்கும் கூட தெரியப்படுத்திட்டாங்க. அவங்களும் தொடர்பு கொண்டு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாங்க. ஸோ இரண்டு நாட்கள் நாம் வர முடியல. அதே மாதிரி ஆண்டனி பிராங்க்லின் ஐயா அண்ட் ஃபேமிலி, உங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது பதில் சொல்லியிருக்கிற வா 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 வா, எஸ் எட்வின் சாமையா வந்து சொல்லியிருக்கிறாங்க, இளம் தீர்க்கதரிசி விடுதலை ஊழியம் செய்கிற அருமையான பாச சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் பலத்த அசை உள்ள ஆராதனை வெளிப்பட போகிறது என்பதை நம்புகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் எட்வின் ஐயா. எஸ், இப்பொழுது பதில் சொன்னவர்களை நாம் பார்க்கலாமா? முதலாவது இந்த பாடலுக்கு பதில் சொன்னவர்கள் நம்முடைய பெனடிக்டா காலின் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி. பாடல் மட்டுமல்ல, பாடலினுடைய ஆசிரியர் பிரதர் அகஸ்டியன் அவர்கள் தான் இந்த பாடலின் ஆசிரியர் என்பது சரியான பதில். ஆகவே பாடல் ஆசிரியரை நீங்க சொல்லிட்டீங்க. இந்து மத சகோதரர்களும் புற மதத்து சகோதரர்களும் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அகஸ்டின் என்பதை அகத்தியன் என்று சொல்லியும் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறதுனால அகத்தியன் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. எனிவே இரண்டுமே சரியான பதில் தான். உங்களுக்கு மீண்டுமாக ஒரு பரத்த கரவோசை. அதே மாதிரி அலெக்ஸ் அன்பு பாஸ்ரையா, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. டேவிட் அண்ட் ஃபேமிலி, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. சூலமத்தி சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. பாச சபரிநாதன் அண்ட் ஃபேமிலி, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. எப்சிபா வினோத் அண்ட் ஃபேமிலி, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. சரண்யா கிருபா வாசன் அண்ட் ஃபேமிலி, நீங்களும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். காட் பிளஸ் யூ. எஸ் அலெக்ஸ் அன்பு பாசையா, மீண்டுமாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க, கத்திருக்கு மகிமை. அதே மாதிரி பாச வின்சென்ட் எஃப்எம்பிபி மினிஸ்ட்ரி அண்ட் ஃபேமிலி, நீங்களும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், கத்திருக்கே மகிமை. அதே மாதிரி ஓகே எஸ்ராஜி ஜாஸ்வாயா, மீண்டுமாக இப்போதான் வந்திருக்கிறீங்களா, முதல்ல நீங்க இணைப்பில் வந்துட்டீங்கன்னு நாங்கள் நினைச்சோம். அதே மாதிரி ரூபன் ராஜையா, நீங்க உங்க நம்பர்னு கேட்டிருக்கிறீங்க, என் நம்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன், ஆனால் மேலே நம்பர் இருக்குது, அந்த நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது ஒன்றும் தவறல்ல. ஆனாலும் கூட உங்களுக்காக நான் நம்பரை இன்னொரு முறை டைப் பண்ணி போட்டுறேன். ஒரு 10 கூப்பிட்டுருங்க, நம்ம பேசலாம். ரூபர்ட் ராஜ் பாஸ்ரையா, எஸ் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதே மாதிரி இணைப்பில் வந்து ஜூலி எட்வர்ட் அண்ட் ஃபேமிலி, நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறீங்க, உங்களை வரவேற்கிறோம். அதே மாதிரி ஜெரோமன் ஜெரோம், எஸ் ஓ ஜெரோமன் ஜெரோம் தான் இந்த பாடலை முதலாவது சொன்னாங்க, ஆனா அவங்களுடைய லிஸ்ட் மேல இருந்ததுனால நமக்கு தெரியல. சாரி சாரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட், சாரி ஃபார் தட் பிலவ்ட் ஜெரோம், மன்னிச்சுக்கங்க ஐயா, நீங்க தான் முதல்ல அதை சொல்லி இருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு நாங்கள் மீண்டுமாக ஒரு பலத்த கைத்தொட்ட சொல்லி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ் எஸ் பெட்ரிசியா வசன் சிஸ்டர், அப்படியானால் இன்றைக்கு நிச்சயமாக அந்த நீங்கள் கேட்டுக்கொண்ட அந்த பாடலையும் நான் பாடலாம். பெட்ரிசியா வசன் சிஸ்டர் கேட்டிருக்கிற பாடல் என்னன்னா, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை, எனை மீட்ட தெய்வமே ஆராதனை. அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், நிச்சயமாக அந்த பாடலை பாடலாம். இப்பொழுது இந்த பாடலை, இப்பொழுது நாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிற அந்த பாடலின் இன்னொரு சரணத்தை நாம் இசையோடு கேட்கலாமா? வாங்களை இசையோடு கேட்டு கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே, பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே, பாரபட்சமில்லாத
தெய்வம் இயேசு மாத்திரமே. நீங்க சத்தம் உயர்த்தி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு மாத்திரமே. முழு உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு மாத்திரமே. முழு உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு மாத்திரமே. சட்ட உயர்த்தி பல்லமா இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே. நல்லவர். அதே மாதிரி அன்பு எங்கள் பாஸ்டர் ஜோசப் மேத்யூ அண்ட் ஃபேமிலி இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சண்முகம் என்கிற நேமில் அன்பு தம்பி நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அன்பு தம்பி சண்முகம் அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சரீரத்திலே பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம். அந்த பலவீனத்து நிமித்தமாக அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதற்காக ஜெபிக்க வேண்டும். முடியுமானால் பொருளாதாரத்தின் மூலமாக அவர்களை தாங்கவும் நீங்கள் முன் வரலாம். ஆகவே அப்படி நீங்கள் பொருளாதாரத்தில் தாங்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரானால் நம்மோடு கூட இணைப்பில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சண்முகம் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், விசாரித்தும் கொள்ளலாம். ஆகவே அதை நீங்கள் விசாரித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். ஸோ சண்முகம் நீங்கள் இணைப்பில் வந்ததற்காக நன்றியா. உங்களுடைய ரட்சிப்பு விசேஷமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி அன்பு பாஸ்டர் ஜோப் ஜெபசிங் அண்ட் ஃபேமிலி நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறாங்க. உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். அன்பு ஜோப் ஜெபசிங் ஐயா அண்ட் குடும்பம் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மர்ஃபி குட்டான் எஸ் அவர் பிலவட் மர்ஃபி அண்ட் ஃபேமிலி மீண்டுமாக நீங்கள் இணைப்பில் வந்திருக்கிறீங்க. உங்களை ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் யா. வாங்க இன்னைக்கு என்னென்னா மர்ஃபி இருக்கிறீங்க, டேவிட்யா இருக்கிறீங்க, அநேக நம்முடைய எல்லாம் பாச அலெக்சாண்ட்லாம் இருக்கும்போது நவீனை பார்க்க முடியலையேங்கிறது ஒரு சின்ன ஒரு வருத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாங்க அவர்களும் நம்மோட இணைப்பில் வந்து இணைந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஓகே, இப்பொழுது நாம் பதில் சொன்ன அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் கிவ் எ கிரேட் பெரிய எஸ் காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்தோஷம்தான் பரலோகத்தினால் நமக்கு அனுமதிக்கப்பட்டு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஆகவே இதை நாங்கள் உங்களுக்கு அன்போடு தெரிவிக்கிறோம். இன்னும் நீங்கள் சிறந்த ஞானத்தோடு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தோடு கர்த்தருக்காக பயன்படுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாங்க இப்பொழுது நாம் ஒரு புதிய பாடலை நாம் கேட்க போகிறோம். ஓகேங்களா, பாச ஷைனி தாமஸ் அவர்கள் தான் அந்த பாடலை பாட போகிறாங்க. ஆனால் அந்த பாடலை எழுதிய போதகரை நான் சொல்லி அந்த பாடலை நாம் கேட்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே. இந்த பாடலை எழுதியவர் மதுரை பட்டணத்தில், மதுரை மாவட்டத்தின் அந்த பட்டணத்தில் இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சுரேஷ் ஆரோக்கியராஜ் என்கிறதான போதகர் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியவர்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அநேக பரிசுத்தவான்கள் பாடல்களை எழுதி கொண்டே இருக்கிறாங்க, வெளியே வந்துட்டு இருக்குது. ஆனால் யார் எழுதினாங்க, யார் மூலமாக கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தாருங்கிறது அநேகருக்கு தெரியாமல் போயிடுது. அநேகர் அதை பாடும்போதும் ஒரு வார்த்தை கூட சொல்லுவதும் இல்லை.
நம்ம அதுக்காக ஏங்கவில்லை ஆனால் அப்படி சொல்வார்களானால் சந்தோஷம் இல்லைங்களா ஆனால் இந்த பாடலின் ஆசிரியர் ரெவரண்ட் டாக்டர் சுரேஷ் ஆரோக்கியராஜ் அதாவது சவுண்ட் ஆஃப் விக்டரி சர்ச் என்கிறதான அந்த திருச்சபையின் போதகராக இருக்கிறார்கள் கர்த்தருடைய கிருபையினால மூன்று திருச்சபைகளை கர்த்தர் உள்ளுக்கு கொடுத்து இந்த சிறிய வயதிலேயே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் அருமையான ரெவரண்ட் டாக்டர் சுரேஷ் ஆரோக்கியராஜ் அவர்களுடைய பாடல் தான் தாயின் கற்பத்திலே என்னை முன்குறித்தீரே பெயர் சொல்லி அழைத்தவரே என்கிறதான ஒரு பாடலையும் கூட நம்ம ஏற்கனவே பாடியிருக்கிறோம் அநேக தேசங்கள்ல அந்த பாடல் ரொம்ப மிகவும் நேர்த்தியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாடல் தான் அந்த தாயின் கற்பத்திலே அதே வரிசையில் தான் அருமையான போதக சுரேஷ் ஆரோக்கியராஜ் அவர்கள் இந்த பாடலையும் எழுதியிருக்கிறார்கள் இந்த பாடலும் அநேகருக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்பொழுதுதான் முதலாக கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வாங்க இந்த பாடலின் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா
கடைசியாக பதில் வந்திருக்கு யார் கிட்டனா பாஸ்டர் அலெக்ஸ் அன்பு சோ பாஸ்டர் அலெக்ஸ் அன்பு அண்ட் ஃபேமிலி பாஸ்டர்யா உங்களுக்காக மேலான அன்பு இது தேவனுடைய அன்பு அப்படின்னு ஓகே காட் வில் ஓகே எஸ் ஐயா இதோ இருள் பூமி ஓகே சிங் நைஸ் சிஸ்டர் அப்படின்ட்டு நிறையா மொபைல் வித் யூ தி பெஸ்ட் யூபிஎஸ் சூன் வெரி சூன் தேவித்யா தேங்க்யூ சோ மச் யூ ஃபார் யுவர் கிரேட் பர்டன் அப்பான் த டிச்சி மினிஸ்ட்ரி அண்ட் ஆன் அவர் ஃபேமிலி ஸோ எங்கள் குடும்பத்தின் மேலேயும் இங்கே இருக்கிற ஊழியர்களின் மேலேயும் உங்களுக்கு இருக்கிறதான கரிசனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் வாங்க இப்பொழுது கை தரவு தரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்த நல்லவர் திருச்சியில் மழை நல்ல மழை அந்த மழையினால தான் பவர் கட் ஆகிருக்கு ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எஸ் அதே மாதிரி மஃபி குட்டான் எஸ் ஆயா 62 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதே மாதிரி சண்முகம் வாங்க நீங்களும் அருமையான பதில் கொடுத்துருக்கிறீங்க டேனியல் ராஜன் பாஸ்டர் தாராபுரம் பகுதியிலே ஃபுல் காஸ்பல் சபைகளினுடைய போதகராக இருக்கிற பாஸ்டர் டேனியல் ராஜன் அண்ட் ஃபேமிலி இணைப்பில் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி அதே மாதிரி பாஸ்டர் வின்சென்ட் எஃப்எம்பிபி மினிஸ்ட்ரி அண்ட் ஃபேமிலி நீங்களும் இந்த பாடலுக்கான நல்ல ஒரு அழகான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஓகே இந்த பாடலை கத்துக்கு சித்தமானா நாளையும் நம்ம ஒரு முறை பாட போவோம் அதற்கு முன்பதாக நம்முடைய பிரித்திஷா வசந்த் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த பாடல் நான் நம்புறேன் அநேகருக்கு அந்த பாடல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று ஆனால் அதை நீங்கள் கேட்கவில்லை இவர்கள் கேட்டதுனால அது ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு சொன்னா என்ன பாடல் உயிருள்ள தெய்வமே ஆராதனை என்கிற அந்த பாடலை இசை இல்லைனாலும் இந்த மைக்கு மைக்ரோஃபோன் இல்லைனாலும் நாம் வெறுமையாகவே கேட்கலாமே நல்ல அருமையான ஒரு பாடல் கேட்கலாமா முதல் சரணம் இப்படியாக சொல்கிறது பாவியாய் நான் இருந்தால் பரிசுத்தம் தருகிறேன் வியாதியாய் நான் இருந்தால் சுகம் என்னில் தருகிறேன் ஆகவே உம்மன்பை பாடிடுவேன் உம்மோடு வாழ்ந்திடுவேன் இரண்டாவது சரணம் சோர்ந்து நான் போயிருந்தால் ஆறுதல் தருகிறேன் துன்பங்கள் நான் அடைந்தால் விடுதலை தருகிறேன் உம்மன்பை பாடிடுவேன் உம்மோடு வாழ்ந்திடுவேன் மூன்றாவது சரணம் ரொம்ப 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 ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தேவைகள் எனக்கு இருந்தால் நிறைவாக தருகிறேன் ஆவியில் அனல் குறைந்தால் புது எண்ணெய் எனக்கு நீர் பொழுகிறேன் ஆகவே உம்மன்பை பாடிடுவேன் உம்மோடு வாழ்ந்திடுவேன் என்று சொல்லி அருமையான அந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து கொள்ளலாமா இந்த பாடலின் மூலமாக நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம் பாவியாய் நான் இருந்தால் பரிசுத்தம் தருகிறேன் வியாதியாய் நான் இருந்தால் சுகம் என்னில் தருகிறேன் பாவியாய் நான் இருந்தால் பரிசுத்தம் தருகிறேன் வியாதியாய் நான் இருந்தால் சுகம் என்னில் தருகிறேன் உம் அன்பை பாடிடுவே உம்மோடு வாழ்ந்திடுவே உம்மன்பை பாடிடுவே உம்மன்பை பாடிடுவே உம்மோடு வாழ்ந்திடுவே பல்லவிய பாடுவோமா உயிருள்ள தெய்வமே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உருவாக்கும் தெய்வமே இரண்டாவது
ஆறாவது சரத்தையும் நீங்கள் கேட்க போகிறீர்கள். சேர்ந்து பாடுங்கள். சோர்ந்து நான் போயிருந்தால் ஆறுதல் தருகிறீர், துன்பங்கள் நான் அடைந்தால் விடுதலை தருகிறீர். சோர்ந்து நான் போயிருந்தால் ஆறுதல் தருகிறீர், துன்பங்கள் நான் அடைந்தால். நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. எஸ், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அட் த சேம் டைம் ஐ எம் ஸோ சாரி, வெரி வெரி சாரி ஃபார் த டிஸ்கனெக்ட். இந்த துண்டிப்புக்காக நான் மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ், கத்தர் நல்லவர். எஸ், கத்தர் நல்லவர். அந்த கடைசி சரணத்தை மாத்திரம் நம்ம பாடிடுவோமே, கடைசி சரணத்தை பாடிடலாமா? தேவைகள் எனக்கிருந்தால் நிறைவாக தருகிறீர், ஆவியில் அனல் குறைந்தால் பொழிகிறீர். தேவைகள் எனக்கிருந்தால் நிறைவாக தருகிறீர், ஆவியில் அனல் குறைந்தால் புது எண்ணெய் பொழிகிறீர். உம் அன்பை பாடிடுவே, உம்மோடு வாழ்ந்திடுவே. இயேசு ராஜாதி ராஜா, உம் அன்பை பாடிடுவே, உம்மோடு வாழ்ந்திடுவே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. இயேசுவே, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. பாடலாமா? ஆராதனை, 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 ஆராதனை. என்னை மீட்ட ஆராதனை, என்னை மீட்ட தெய்வமே ஆராதனை, என்னை மீட்ட தெய்வமே, என்னை மீட்ட தெய்வமே ஆராதனை. ஆமாப்பா, என்னை மீட்ட தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆமாப்பா. எஸ் லார்ட், ஆராதனை நாயகன் நீரே. எஸ், அதையும் சேர்த்து போலாம். ஆராதனை வேந்தனும் நீரே. மஃபி, எஸ், வெல் செய்தியா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. வெல்கம் பாஸ்டர் வில்லியம். எஸ், ஆயுள் முடியும் வரை அப்பா உம்மை தொழுதிடுவோ. ஆராதனை நாயகன் நீரே, இயேசுவே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை பாடுவோமா? உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே.
அப்படி நிறைவு செய்யலாமா உயர்த்தி ஆராதனை 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 என்னை மீட்ட தெய்வ ஆராதனை என்னை மீட்ட தெய்வமே என்னை மீட்ட தெய்வமே என்னை மீட்ட தெய்வமே ஆராதனை என்னை மீட்ட தெய்வமே ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஸ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எவ்விதமான தடைகள் பிசாசினாலானாலும் சரி ஒருவேளை உலக தேவனை அறியாத மக்கள் மூலமாக நமக்கு வந்தாலும் கூட தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது வேதத்திலே வாசிக்கிறோம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அதே வண்ணமாக அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாம் நீங்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே ஆகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கும் அவர் சகல காரியங்களையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வந்திருக்கிறார் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்து முடிப்பார் என்று சொல்லி இந்த மியூசிக் கேம் நிகழ்ச்சி என்கிறதான இந்த துதி ஸ்தோத்திர இந்த பலிகளின் ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம் பிரியமானவர்களே வீட்டிலே தரித்திருக்க வேண்டியதான நேரம் ஆனால் தேவனோடு நெருங்கி துதி ஆராதனை மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்லி அவரோடு நிலைத்து நிற்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஹாலேலூயா ஆகவே இந்த நாளிலும் இங்கே மழை நிமித்தமாகவும் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி டிஸ்கனெக்ட்னாலையும் இன்றைக்கு நாம் இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறதுனால உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணும்படி உங்களை பட்சமாக கேட்கிறோம் இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனேயே அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஷேர் பண்ணி கொடுக்கும்படி உங்களை பட்சமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எஸ் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி இந்த கடைசி நேரத்தில் நம்முடைய அன்பு தகப்பனும் தீர்க்கதரிசியுமாக இருக்கிற ராஜேந்திரன் பாஸ்டரையா அண்ட் ஃபேமிலி நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி எஸ் அதே மாதிரி தேனி அந்த பட்டணத்தை மையமாக வைத்து உலகத்தின் அநேக தேசங்களிலே அகில உலகத்தின் அநேக தேசங்களுக்கு இருக்கிற ஒரு பாத்திரம் ஆகவே அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருப்பது சந்தோஷம் மாத்திரமல்ல இன்றைக்கு இணைப்பில் வந்த அத்தனை பேரை நாங்கள் மீண்டுமாக வாழ்த்தி நாளைய தினத்துல இதே வண்ணமாக 7:30 இந்திய நேரத்தின்படி நாம் சந்திப்போம் அதே மாதிரி அதுவரை வேதத்தையே சிந்தித்து தேவனோடு காத்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக உங்களை இன்றைக்கு சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல டுடே அவர் பிலவர்ட் பிஷப் அண்ட் சீனியர் பாஸ்டர் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சர்ச்சஸ் இன் இந்தியா ஆஸ் வெல் சம் ஆஃப் அதர் வாட் வி கால் கண்ட்ரிஸ் ஆல்சோ ஸோ அவர்கள் இன்றைக்கு மறித்து ஆண்டவரோடு நித்தியத்தில் இணைந்திருக்கிறார்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அதற்காக நாம் துவக்கத்திலேயே ஜபித்திருக்கிறோம் பிரியமானவர்களே நீங்களும் அந்த குடும்பத்திற்காக அருமையான பிஷப் ஜேம்ஸ் சந்தோஷம் ஐயா அவர்களை இழந்து தவிக்கிற உடைய குடும்பத்தின் அத்தனை உறுப்பினர்களுக்காக குடும்பங்களுக்காக நாம் ஜபித்துக் கொள்வோம் நம்முடைய ஜபத்தில் நினைத்துக் கொள்வோம் எஸ் அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்மோடு கூட சவுத் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து ஆன் தி வே ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா அவர் பிலவட் பாஸ்டர் ரெவரன் மல்லி கோவிந்தர் அண்ட் ஃபேமிலி ஆல்சோ ஜாயினிங் வித் அஸ் நைஸ் டு சி தெம் அண்ட் ஃபேமிலி ஆஃப் த வாட் வி கால் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அங்கே இருக்கிற திருச்சபை நல்ல குடும்பம் அவர்கள் நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி விக்டோரியா ரூஃபஸ் அன்பு பாஸ்டர் விக்டோரியா ரூஃபஸ் அண்ட் ஃபேமிலி ஐ திங்க் ஆல் தி வே ஃப்ரம் வாட் வி கால் மலேசியா தேசத்திலிருந்து அவர்கள் நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இறுதியாக ராஜகுமாரி ராஜேந்திரன் அக்கா அண்ட் ஃபேமிலி காட் வில் ப்ரொவைட் ஜெனரேட்டர்னு நீங்க போட்டிருக்கிறீங்க எஸ் என்ன ஜெனரேட்டர் வந்தாலும் இல்லைன்னாலும் நமக்குள் இருக்கிற அக்கினி நமக்குள் இருக்கிற வல்லமை அது வந்து வனாந்திரத்தையே அதிர பண்ணுமா
காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணின தேவனுடைய சத்தத்தை போல கர்த்தர் நமக்கு நல்ல வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளை நாம் சந்திப்போம். அதுவரை வேதத்தையே சிந்தித்து தேவனோடு தரித்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் யாவரையும் சந்திக்கிறது, இதன் வாயிலாக நாங்கள் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த இசை குடும்பம் என்கிற இந்த மியூசிக் கேம் அத்தனை குடும்பத்திற்கும் இணைப்பில் இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் தொடர்ந்தும் ஜெபித்துக் கொள்வோம். ஆகவே கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். இந்திய நேரப்படி 7:30 PM ஆஃப் அட் இந்தியா டைம். ஸோ வி வில் மீட் அகைன் டுமாரோ ஈவினிங். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பாய். Yes. Where is Stevie? Bye. Yes. Thank you so much for what we call sharing the light. இதை அந்த வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. Thank you. God bless you. Bye. Yes.